வணக்கம் நேருக்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்கான பலன்களை ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார் கேட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்த்திடலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷ்ராஜ புத்மகி வக்கரதுண்டாய கரு தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புதாய் கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழந்தை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் வாரம் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனால நிறைய பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் இந்த வாரத்துக்கான பலன்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க இந்த வாரத்தில் நாளைக்கு திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து சஷ்டி திதி வருது அதுவும் தேய்பிற சஷ்டியாக இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த வாரம் இரண்டாம் தேதி பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஏகாதசி திதி வர்றது ஒரு சிறப்பு பொதுவாகவே ஏகாதசி அப்படிங்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஏகாதசி வந்து இரண்டாம் தேதி அப்படிங்கிறத விட தேய்விறையில் வருவது ஒரு சிறப்பாக இருந்துகிட்ருக்கு இந்த இரண்டு நாட்களில் மட்டும்தான் இந்த வாரம் சிறப்பான நாட்களாக இருக்குது இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு விடாது உழைக்கிறவங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவது ராசிக்கு சொல்லுங்க மேசராசியை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணனவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசு வகை ஆதாயங்களுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல

இதனால் வரை இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க அல்லது வந்து அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க அல்லது ஆடம்பர பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்க அல்லது கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்டதை ரிப்பேர் பார்க்குறவங்க இவங்க எல்லோருக்குமே மிக மிக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நிரந்தரமான ஒரு தொழில் அமையக்கூடிய நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறத தடுத்துக்கிறது நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்துதான் மிதுன ராசிக்கு எப்படி மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த வாரத்தில் பலிதமாகும் உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிடப்பணிகள் பணிகள் இந்த வாரத்தில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் நல்ல வீடு கிடைக்கிது அப்படிங்கிறத விட வாஸ்து வீடு ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி வாஸ்து பார்த்து வாஸ்து குறை இல்லாத நல்ல வீடு கிடைக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி நல்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் இந்த வாரத்தில் பலிதமாகும் குறிப்பாக மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை படைக்க முடியும் மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்களும் மகத்தான மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமான போக்கை தவிர்ப்பது நல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி வருமானம் லாபம் வெகுமானம் இதுவெல்லாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஏழாம் இடத்துல குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று குடும்பத்தில் மட்டும் வந்து காலை நேரத்தில் இணக்கமான சூழ்நிலை இருந்ததுன்னா மாலை நேரத்தில் வந்து தேவையில்லாத விதண்டாவாதம் இருக்கும் அல்லது காலை நேரத்தில் விதண்டாவாதம் இருந்தது அப்படின்னா மாலை நேரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதிரி ஏறுக்கு மாறான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான விதண்டாவாதம் இருந்ததுனா தான் குடும்பத்தை பற்றி உண்மையான ஒரு பற்று உண்மையான பாசம் மனைவி மீது கணவன் மீது அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாக இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும் பண வருமானம் மிகுதியாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் எதிர்ப்பு ஸ்தானத்தில் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக கூட உங்களுக்கு சிறப்புகளோ அல்லது வருமானங்களோ அல்லது வெகுமானங்களோ அல்லது நல்ல நல்ல ஒரு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயமாகவே அமையும் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சிரமப்பட்ட மனுஷாளுக்கு உதவி செய்வது நல்லதாக இருக்கும் கடனில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அரசாங்க வகையில் அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நீண்ட நாள் கலையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்கள் நல்லதொரு நிலையை அடைய முடியும் என்னதான் பிராபலம் இருந்தால் கூட அந்த பிராபலங்களிலிருந்து விலகி பிரபல்யம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாரத்தில் அடைய முடியும் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம்

என்னுடைய வீட்டிலேயே உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதனால் அச்சமில்லாத நன்மைகள் தான் அடுத்தடுத்து கிடைக்கும் சந்தராஷ்மத்தை நினைச்சி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஒன்று அதே சமயம் ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவான் இணைந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கான ஆதாயம் பெண்களுடைய கௌரவம் பெண்களுக்கான வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்டனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையும் உயர் அதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடைக்கிறது நல்ல மதிப்பு கிடைக்கிறது இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறோமே அதாவது என்னுடைய பேர் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது ஆனால் அஞ்சு வருஷமே ஒரே கணையில் வேலை செய்யணும் எனக்கான பணி உயர்வு கிடைக்கல எனக்கான ஒரு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை பட்டம் பதவி தானாக தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் அடுத்ததாக விருச்சக எப்படி இருக்கு சார் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு கணபதி வழிபாடுகள் மூலமாக கைபேல் பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் அல்லது வியாபாரம் வாரம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய மேன்மை அடைய முடியும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய சூட்சமத்தை புதிய தந்திரத்தை புதிய செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியும் அதாவது தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான பேச்சுக்களால் தனவரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதே சமயம் உள்ளூரில் தொழில் செய்கிறவங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வராமல் செயல்படுவது நல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுச ராசிக்கு எப்படி இருக்குது சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆசிரியர் துறையில் உள்ளவங்க அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கான ஒரு மதிப்பு மரியாதை பட்டம் பதவி இந்த வாரத்தில் மிகுதியாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் கிடைக்கக்கூடியது பணி உயர்வு கிடைக்கக்கூடியது அல்லது நீண்ட நாளாகவே என்னதான் நாம் தொழிலாளியாக இருந்திருந்தால் கூட முதலாளி ஆகணுங்கிற முயற்சி பண்ணுவீங்க இல்லையா அந்த முயற்சிக்கான சொந்த தொழிலுக்கான சொந்த வியாபாரத்திற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல விரதம் இருப்பதை விட விவரமாகவும் இருப்பது நல்லதுங்கிறது புரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்துக்கிறது கோடீஸ்வர யோகத்தோடு இருக்குது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த குரு திசையோ சனி திசையோ வரும் பொழுது கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்கிறது பொதுவான விதி அந்த வகையில் இந்த குருவும் சனியும் சேர்ந்துருக்கிற இந்த வாரத்தில் கோடீஸ்வரர் இந்த வாரத்திலே ஆகாட்டி கூட அந்த கோடீஸ்வரர் அப்படின் தகுதியை அடைவதற்குண்டான மிகப்பெரிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண ஒரு யதார்த்தமான சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட அவர்களுக்கு ஏற்றுமை தொழிலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாதையோரம் கீரை வைக்கிறவங்க பாதையோரம் காய்கறி வைக்கிறவங்க பாதையோரம் சின்ன சின்ன டிஃபன் கடை வச்சுக்கிறவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் சாதகங்களும் மிகப்பெரிய சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஆன்மீகத்தையும் அஹிம்சா வழியில் செயல்படுவதையும் கவனமாக கைகொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றுக்கிறார் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அதாவது இரண்டு பாவகிரகங்கள் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிற கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய பக்கத்து தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் இந்த வாரத்தில் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லதாக இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் மறைமுகமாக கஷ்டப்பட்டு அல்லது உத்தியோகத்தில் வந்து நிறைய வேலைகள் செய்து கூட உங்களுக்கான ஒரு மதிப்பு கிடைக்காம இருந்துருவீங்களே அந்த மதிப்பு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறமே அதில் வருமானம் இல்லையேன்னு கவலைப்படுறவங்க அந்த தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய வருமானத்தையும் உங்களுடைய குடும்பத்தில் சமூகத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய வெகுமானத்தையும் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அதாவது நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் இந்த வாரம் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாளைய காலமும் நல்ல வழி காட்டும் என்பதில் உறுதி கொள்வது நல்லதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பொதுவான ஆன்மீக ரீதியாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் இப்போ புரட்டாசி மாதம் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி அப்படினாலே எந்த ஒரு புது விஷயத்தையும் வந்து துவங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா ஒரு வீடு வாடகைக்கு போறது கூட வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில போக கூடாது அப்படிங்கிறாங்க இல்ல ஒரு வீடு கட்டணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் வெறும் வந்து ஒரு பொய்ங்களா நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயமா இல்ல நிஜமாவே இந்த புரட்டாசி மாதத்துல நல்ல விஷயங்களை துவங்க கூடாதா சார் பொதுவாக புரட்டாசி அப்படிங்கிறது புரண்டு உருண்டவனுக்கு புரட்டாசி மாதம் திரண்ட செல்வத்தை கொடுக்கணுங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்குது நம்ம நல்லா கவனிக்கணும் அதாவது சுபகாரியம் செய்யறோம் நல்ல காரியம் செய்யறோம் அல்லது புதிய தொழில் தொடங்குகிறோம் அல்லது வீடு இடமாற்றம் செய்யறோம் அப்படிங்கிற இந்த காரியத்தை விட இந்த மாதிரி நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் செய்யக்கூடிய சுபகாரியம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய வாழ்நாளில் வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத உங்களால் மறுக்க முடியாத செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இதே புரட்டாசி மாசத்துல வந்து கிடைக்கக்கூடிய செல்வங்களை தக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடுகளை வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி சாமியிலேயே பணக்கார சாமி இருக்கக்கூடிய திருப்பதிக்கு கூட இந்த புரட்டாசி மாதம் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய எதிர்பாராத யதார்த்தமான நல்ல நல்ல மாற்றங்களை ஏமாற்றமில்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை இந்த புரட்டாசி மாசத்தில் வச்சுக்கலாம் அதனால் புரட்டாசி மாதத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக நல்ல ஒரு மா

அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பக்தி சம்பந்தப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இதை இந்த விஷயத்துக்காக ஆன்மீகம் பக்தி வேண்டுதல் விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக புரட்டாசி மாதத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் வேண்டுதலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஐபிஎஸ்சி கார்த்திகையில் வந்து இந்த மாதிரி சுபகாரியங்களை செய்யும் பொழுது அந்த சுபகாரியங்கள் மிகப்பெரிய நல்ல காரியங்களாக உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய உண்மையான நல்லதாக அமையும்ங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்கும் புரட்டாசி மாதங்களில் வந்து நல்ல வழிபாடுகள்

முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட புது முயற்சிகளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவது மிக மிக அற்புதமா இருந்துட்டு ஆன்மீக ரீதியாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஆன்மீக ரீதியாக உங்களை கை கொடுக்கக்கூடிய அகிலத்தில் உள்ள எத்தனையோ பேர் உங்களுக்கு நன்மை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அகிலத்தில் உள்ள அத்தனை பேருமே கைவிட்டால் கூட இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் புரட்டாசி மாதம் வந்துட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் நவராத்திரி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஆயுத பூஜை வருது சரஸ்வதி பூஜை வருது பெருமாளுக்கு உண்டான புரட்டாசி மாதம் விரதம் வருது இந்த மாதிரி மாதிரி சிறப்புகள் இருக்கும் பொழுது இவ்வளவு ஆன்மீக சிறப்புகள் அடங்கிய இந்த புரட்டாசி மாதத்தை வந்து ஆன்மீகத்துக்குன்னு ஒதுக்கி அதற்கான பிரார்த்தனை வைக்கும் பொழுது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கோம் இது பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுடைய வசதியை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கு வந்து காசு பணம் தேவையாக இருக்கும் ஒருவருக்கு கல்யாணம் தான் முக்கியமாக இருக்கும் ஒருவருக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் திரகாத்திரமான திரகத்தர் திரகத்தோடு இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கு தீர்க்க ஆயுசாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் ஒருவருக்கு வந்து குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அந்த வேண்டுதல் வந்து வச்சிங்கன்னா விரக்தியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அதுதான் மாதம் நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஆண்களுக்கு சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த நவராத்திரி கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வருது அப்போ இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நவராத்திரி வந்தன்னைக்கு உட்காந்து நம்ம விரதம் இருக்கிறோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு புதிய பக்தியை வெளிப்படுத்தி வந்ததை விட நவராத்திரி வருவதற்கு முன்பாகவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து இந்தந்த மாதிரியான விஷயங்களை இந்தந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கணும் இந்தந்த வழிபாடுகளை சாமிக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் ஏன் விரதம் பெறுங்க சாமிகிட்ட கும்பிடணும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பெரியவங்க அதாவது ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய வான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய பாக்கியம் புரட்டாசி மாதத்தில் இருக்குது அதே வானுலகத்தில் வாழுகிற உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த புரோட்டாசி மாதத்தில் இருக்குது அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய சித்தர் வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சித்தர் வழிபாடு வேறு வகையான பெரியவங்க வழிபாடு இந்த மாதிரி முன்னோர்களுடைய மதிப்பு இந்த இத்தனையும் சேர்ந்து அதை கூட ஆன்மீகம் சேர்ந்து கை கொடுக்கறதுனால உங்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வழிபாடு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொன்னீங்க சார் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு நேயர்களே ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகம் ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்